பிரச்சாரத்திற்காக 6வது முறையாக இன்று தமிழ்நாட்டிற்கு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னை தியாகராய நகரில் வாகன பேரணியில் பங்கேற்று வாக்கு சேகரிப்பு. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் 3500 போலீசார் குவிப்பு. வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் முழக்கங்களை எழுப்பக்கூடாது எனவும் காவல்துறை நிபந்தனைகள். தேர்தல் வந்த பிறகுதான் மோடிக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை பிறப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை பார்வையிட ஏன் வரவில்லை எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் பாஜக பெயரளவுக்கே தேர்தலில் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக அதிமுக இடையே மட்டுமே போட்டி நிலவுவதாக மீண்டும் திட்டவட்டம். அக்னிபாத் திட்டத்திற்கு ராணுவமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று ராகுல்காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் என உறுதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மதுரை சிவகங்கை தொகுதியில் தேர்தல் பரப்புரை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன், காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோரை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு ஆதரவாக அன்புமணி வாக்கு சேகரிப்பு. தென்சென்னையில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்காக பரப்புரை செய்தார் கனிமொழி. நாடு முழுவதும் இன்று உகாதி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். தென்னிந்திய மக்களின் உரிமைகளை மீட்கப்படும் ஆண்டாக அமையட்டும் என கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டின் 14 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில். இன்று வட தமிழ்நாடு மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையம் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகள் தர்ணா போராட்டம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ உள்ளிட்ட இயக்குநர்களை மாற்ற வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகளை போலீசார் தரத்தரவென இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு. பெண் எம்பிகளையும் அடைத்து வைத்தது ஜனநாயகத்தின் படுகொலை என திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம். அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் தென்பட்ட முழு சூரிய கிரகணம். பிரமிப்பின் உச்சத்துக்கே சென்று குதித்தும் கூச்சலிட்டும் கொண்டாடிய மக்கள். கொல்கத்தா அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சிஎஸ்கே அபாரம். கொல்கத்தாவின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட்டு சென்னை அணிக்கு 3வது வெற்றி. ஐபிஎல் தொடரில் இன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதல். 3வது வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்கள் முனைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.